மக்களினுடைய நம்பிக்கை வென்ற கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்

இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா இப்போ அச்சய திருதேன்னு ஒரு நாள் இருக்குது அது வந்து ஒரு பொதுவான ஒரு நட்சத்திரம் அந்த திதி வந்து அந்த மாதங்களில் வரும்பொழுது அது போய் வாங்குகிறாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் நமக்குன்னு ஒரு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா என்னுடைய காரஸ்கோப்பில் மூணாம் அதிபதி சிம்மத்தில் அது எட்டு குடையவர் பார்ப்பார் பன்னெண்டு வரைய அதிபதியும் பார்ப்பார் ஸோ எனக்கு வந்து ஆபரணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்கலை சேரலை இதில் என்ன கொடுமைன்னா தான் ஆபரணம் ஆபரணத்துக்கான கிரகம் எதுனா சூரியன் தங்கத்துக்கான கிரகம் எதுனா குரு குருதும் கோல்டு அது ஆபரமாக செஞ்சாச்சுன்னா சூரியன் பாவகத்தில் மூணாமிடம் தான் ஆபரணம் என் ஜத்துல மூணு கூடிய சந்திரம் கூட மாந்தி சேர்ந்துருச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஐம்பத்தி ஒரு வயது வரைக்கும் என்னுடைய துணை எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கடந்த ஒரு மூன்று வருடம் முன்னாடி வரைக்கும் அவங்க மாங்கல்யம் அணியலை மாங்கல்யமே அணியலை இத்தனைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒவ்வொரு பொண்ணுகளுக்கும் அவ்வளோ நிறையா நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் எங்கள் அப்பா ஆனால் அந்த என்னுடைய திருமண வாழ்க்கையில் அந்த ஆபரணம் கூட இல்லாமல் போயிருச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய திருமணத்தன்னைக்கு விவாக சக்கரம் தெற்கு திருமணத்தன்னைக்கு விவாக சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விவாக சக்கரம் பார்க்காம அந்த காலத்தில் மு அது என்ன இயற்கை அதுதானே அது ஜோதிடரை குறை சொல்ல முடியாது அந்த முகூர்த்தம் வச்சுட்டாங்க அன்றைக்கி இவ்வளோ நாலேஜ் யாருக்கும் ஜோதிட நாலேஜ் இவ்வளோ கிடையாது எனக்குமே ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஜோதிட நாலேஜ் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் ஜாதகத்தை பார்த்து புடின்னு ஓடிடுவாங்க நீ ஜோசியம் அது அதாவதுன்னு என்னையா சொல்கிறேன்னு இது எல்லாருக்கும் இருக்கும் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தான் நம்ம தூரம் வந்திருக்கோம் கண்டிப்பாக அப்போ எனக்கே அந்த ஆபரணம் தங்கலை இதை ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் மூணாம் அதிபதி வலுப்பறணும் சூரியனும் பலமாகணும் குருவும் பலமாகணும் இவங்க எப்போயுமே கோல்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட எப்போயுமே நகை இருக்கும் அவங்க பிறந்த காலத்துலேருந்து கடைசி காலம் வரைக்கும் கோல்டு அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை லாபாதிபதி பார்த்தாச்சுன்னா சூப்பர் மூணாமதிபதியை பதினொன்று கூடியவர் பார்ப்பதும் சூரியன் வலுப்பெறுவதும் குரு வலுப்பெறுவதும் அவங்க ஜாதகத்தில் இருக்க பணம் அதாவது இந்த ஆபரண சேர்க்கை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக சேரும் அவங்க வீ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் குறைஞ்ச ஒரு நான் ஒரு ஒரு உதாரணமும் ஒரு காரஸ்கோப் பார்க்குறேன் பொள்ளாச்சி பகுதியில் அவங்க டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்க சார் ஐநூறு பவுன் கோல்டு வச்சுருந்தேன் சார் இன்றைக்கி என் பிள்ளைக்கு போட ஒரு பவுன் நகை இல்லை சார்ங்கிறார் இந்த டிரான்சிட் வந்து அசைச்சிடும் கோச்சார கிரகங்கள் வந்து அசைச்சிடும் அவங்க பெர்த்தச்சாட்டு பலமாக இருந்தால் அவங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டு சரி இப்போ நகை எப்போ வாங்கிறது அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது அவங்களுடைய மூன்றாம் அதிபதி மீது சூரியன் வரும் காலம் சூரியன் தான் பருவ காலம் சூரியன் தான் பருவ காலம் சூரியனுடைய நகர்வை வச்சு தான் நம்ம மலை மலை பொழிவு காற்றடிக்கக்கூடிய காலம் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் நம்ம இருக்கோம் இப்போ ஆடி மாதம் ஏன் காற்றடிக்குது அப்படின்னா சூரியன் வந்து இந்த நீர் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு கடல் வீட்டுக்கு திரிகோணத்தில் வர்றாரு அப்போ அந்த காற்றின் மூலமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்மேற்கு பருவமழை நமக்கு பொழிவு வருது கிடையதுங்களா அப்போ இந்த சூரியன் தான் எல்லாத்தையும் மாற்றுறாரு ஒவ்வொரு மாதமும் சூரியன் தான் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்போ அவங்க ஜாதகத்தில் மூணுக்குடையவர் மேலே சூரியன் வரும்பொழுது நகை வாங்கலாம் இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் மேசத்தில் இருந்தால் சித்திரை மாதம் நகை வாங்கலாம் மூணு குடியர் ரிசபத்தில் இருந்தால் வைகாசி மாதம் வாங்கலாம் மூணு குடியிரு மிதுனத்துலேருந்தால் ஆணி மாதம் வாங்கலாம் மூணு குடியர் கடகத்தில் இருந்தால் ஆடி மாதம் வாங்கலாம் மூணு குடியர் சிம்மத்தில் இருந்தால் ஆவணி மாதம் வாங்கலாம் மூணு கூடர் கண்ணியில் இருந்தாச்சுன்னா புரட்டாசி மாதம் நகை வாங்கலாம் தப்பே கிடையாது புரட்டாசியில் நகை வாங்குறதா ஆடியில் நகை வாங்குறது அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாத்தில் சூரியன் நீசமாக இருந்தால் கூட மூணாம் அதிபதி போய் அங்கே இரு அங்கே இருக்காரு சூரியன் நீசம் அப்போ வாங்காதீங்க ஏன்னா சூரியன் ஐப்பசி மாதம் நீசமேடுவார் அப்போ வாங்காதீங்க அவங்க ஜாதகத்தில் அல்லது திரிகோணத்தில் போகும்போது வாங்கலாம் இப்போ மூணாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் விருச்சியத்தில் இருக்குது சூரியன் அங்கே போகும்போது வாங்கலாம் அதே மாதிரியே தனுசில் இருக்குது அது தனுசு வந்து உங்களுக்கு மூணாம் அதிபதி வந்து தனுசில் இருக்கான்னு வைங்க தனுசு தான் வந்து உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் அப்போ மார்கழி மாதம் அவங்க நகை வாங்கலாம் இப்போ மூணு குடையே தனுசில் இருக்காரு இது உதாரணமாக ரிசபலக்கணம்னு வச்சுக்கோமே ரிசபலக்கணத்துக்கு மூணு குடையை சந்திரன் எங்கே இருக்காரு தனுசில் அது எட்டாம் இடத்துல இருக்கார் அங்கே சூரியன் போயிட்டுருக்காரு வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் ஆனால் இந்த பொதுவாக சில மாதங்களில் வந்து நகை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அது எதை வச்சு சொல்கிறாங்க சார் அது வந்து அது காமனான ஒரு விஷயம் புரியுதுங்களா அதே மாதிரியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்குது மூணாம் அதிபதி அது தை மாதம் வாங்கலாம் அதே மாதிரி கும்பத்தில் இருக்குது மாசி மாதம் மூணாம் அதிபதி கும்பத்தில் இருக்கார் வாங்கலாம் மீனம் பங்குனி மாதம் அதில் மூணு குடையர் இருக்கார் சூரியன் போகும்போது வாங்கலாம் சூரியன் தான் ஆபரணம் ஆபரணத்துக்கான கிரகம் குறுங்கிறது கோல்டு இதே திரிகோண வீடுகளில் சூரியன் போகும்போதும் வாங்கலாம் ஒரு ஜாத்தில் இப்போ உதாரணமாக ஒரு மூணு குடையர் மிதுனத்தில் இருக்காருன்னு வைங்க அப்போ மாசி மாதம் அவங்க வாங்கலாம் நகை ஏன்னா மிதனத்துக்கு திரிகோண வீடு ஒன்பதாம் வீடம் பாக்கிய வீடு சொல்லக்கூடியது கும்பம் அப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் ஆனால் மிதனத்துக்கு இன்னொரு திரிகோடு வீடு திரிகோண வீடு அது துலாம் வீடு அது ஐப்பசி அப்போ சூரிய நீசம் மாறிப்பார் அப்போ வாங்கக்கூடாது ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க வாங்குகிற இயற்கையாக அந்த காலகட்டங்களில் வாங்கினவங்களுக்கு அந்த நகை என்றைக்குமே அழிவுக்கு வராது சும்மா மற்ற மாதங்களில் அவங்க வாங்கினாங்கன்னா அது அடகு போயிடும் அவங்க ஜாதகத்தில் மூணு கூட ஒரு நல்லா இல்லைன்னா இதை பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ வந்து சுய ஜாதகப்படி அவங்களுக்கு அந்த கிரகம் இருந்த நேரங்கள்ல வாங்கினா அந்த நகை தங்குனு சொல்றீங்க இப்போ நான் முன்னாடியே நகை வாங்கிட்டேன் அதை இப்போ நான் தக்க வெச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் அது அழிச்சு செய்ய வேண்டியதா அந்த மாதங்கள்ல அழிச்சு செஞ்சிக்கறேன் வேற வழியே இல்ல வேற வழியல அந்த டிசைனை அழிச்சிட்டு வேற எடுத்துக்கலாம் கடைகள போய் கொடுத்துட்டு அதை அழிச்சிட்டு அந்த நான் சொல்லக்கூடிய மாதங்கள்ல இதில வந்து திரிசூனிய பாதகம்லாம் பார்த்து செய்யணும் அந்த மாதம் அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக வந்து பொறுத்தவரை ஏகாதசி திதியில் பிறந்திருக்காருன்னு வைங்க தனுசு சூனியமாக இருக்கும் அப்போ சூரிய அங்கே இருப்பார் மூணு குடையவர் அங்கே இருப்பார் அவங்க பெருத்துச் சாட்டில் மூணு குடையை திதிசூன்யமாக ஆகி சூரிய அங்கே போகும்போது இந்த திதிசூன்ய மாதங்களில் அது பண்ணக்கூடாது இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நான் இந்த சூனிய மாதங்களில் நான் தவிர்த்துருவேன் இப்போ எனக்கு எட்டு குடையவரே குரு நான் பிறந்தது ஏகாதசி திதி அந்த அஷ்டமாதிபதியை மிதுனத்தில் சூரியன் அப்போ சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு ஆணி மாதம் ஆணி மாதம் ஆணி மாதம் போன வருடம் நான் ஆதனுக்கு வந்த பிறகு நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன் எங்கள் டெத்தில் இறந்துருக்கார் கலையில் எங்கள் ஷூட்டிங் வரும்போது எங்கள் அப்பாவுடைய சொந்த தம்பி இறந்துட்டார் எங்கள் ஊரில் இறந்துட்டார் நான் அப்போ ஆணி மாதம் அப்போ அவர் நாங்கள் அங்கேருந்து வரும்பொழுதே ஷூட்டிங் வரும்போது அவர் இறந்துட்டார் நான் எப்போ செய்ய போகிறீங்க என்னென்ன நாளைக்கு தான் பண்ண போகிறோம் நான் சென்னையில் இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கோயம்புத்தூருக்கு போகிற டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு எல்லா டிக்கெட்டும் கன்வெர்ட் கேன்சல் பண்ணி மாற்றி நாங்கள் உள்ளே இருக்கேன் என் ஒய்ஃப் வெளியில் இருந்துகிட்டே பார்ட்டப்படாதீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் அங்கே போய் கலகம் ஆயிடுச்சு எதனால சார் தவறான வேலைகள் செஞ்சாங்க அதனால் அது வேண்டாம்னு நான் சத்தம் போட்டேன் ஒரு துக்க வீட்டில் போய் டான்ஸ் ஆடிட்டு கிடக்கலாமா சரி அது தப்பு தானே அது நான் அதை விரும்பாத ஆள் நான் ஒரு துக்க வீடு எப்படி இருக்கணும் அங்கே போய் மேலே அடிச்சுட்டு ஆடிட்டு அந்த மாதிரிலாம் சே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போய் கண்டித்தேன் போகலான்னு வந்துட்டேன் நான் அப்போ திரு அஷ்டமாதிபதி எனக்கு எட்டுக்கூடிய ஒரு குரு பலமாகி கோச்சாரத்தில் சூரியன் அங்கே வர்றாரு அப்போ எட்டாம் இடங்கிறது துக்க வீடு எட்டுங்கிறது துக்க வீடு பத்துங்கிறது கர்ம வீடு இதில் ட்ரான்சிட்டில் அங்கே பொழுது அப்புறம் யோசித்தா நமக்கு இப்போ இந்த மாதம் நம்ம இந்த கண்டலன்ஸை நம்ம தவிர்த்துருக்கணும் சொந்த சித்தப்பா வந்தாலுமே தவிர்த்துருக்கணும் எப்போ எல்லாம் அடக்கம் பண்ணி நான் அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நாம் தப்பு பண்ணிட்டோம் சரி இப்போ வந்து சுபாக பாட்டுற ஒரு பாசத்தில் போயிட்டோம் நம்ம பேச்சுக்கு அங்கே ஒரு ம ஒரு தவறான செயல்கள் செய்யும்போது நல்லா இல்லைல்ல ஒரு துக்க வீடு அவர் வாழ்ந்த மனுஷன் நிறையா சம்பாரித்த மனுஷன் அவர் எப்படி ஒரு அமைதியாக ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது இந்த கண்டலன்ஸில் போய் அதெல்லாம் மேலே அடித்து ஆடுறதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த ஆன்மா வந்து மன்னிக்க மன்னிக்காது இது வந்து நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அவர் வயதானவர் தான் அவர் வாழ்ந்தவர் தான் இராணுவத்திலலாம் இருந்தவர் தான் அவர் ராணுவத்தில் பறி பணி புரிஞ்சார் அப்பாவுடைய சொந்த தம்பி அவர் அது ஒரு துக்க வீட்டில் போய் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே எனக்கு ரொம்ப நம்ம சாஸ்திரம் படித்ததுனால எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு நான் தட்டி கேட்டேன் சரி இப்போ வந்து சுப காரியங்களுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு நேரம் பார்க்குறதோ இல்லை நம்ம கிரகம் அந்த கிரக நிலைப்பாடு இன்றைக்கி சரியாக இருக்கா இந்த விஷயத்தை செய்கிறதுக்குன்னு பார்க்குறதோ ஓகே ஆனால் நம்ம வந்து அசுப காரியத்துக்கு போகணுன்னா கூட இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி திதிசூனிய வீட்டில் இருக்க கோச்சாரத்தில் சூரியன் அதை கடக்கும் காலத்தில் துக்க வீடுகளுக்கு போகும்போது கழகம் வந்துடும் துக்க வீடு போகும்போது கழகம் வந்துடும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு போகலாம் பரிகாரம் செய்யணும் அன்னைக்கு தோணாதில்ல அவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு அன்னைக்கு தோணலை இல்லை நான் இங்கே ஷூட்டிங் முடிக்கிறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அவசிய அவசரமாக போய் எனக்கு அந்த இதை தோணலை எனக்கு அந்த நேரத்துக்கு போகணும் நம்ம அவமானப்படணுங்கிற விதி அதை தடுக்க முடியாது ஒருவேளை நம்ம அன்னைக்கு பிரசனமோ இல்லை ஜாதகத்தையே பார்த்து தான் எட்டுக்குடியர் மேலே சூரியன் போகிறாரு அப்போ ஒரு கண் துக்க வீட்டுக்கு போனால் கௌரவ பாதி வரும்னு கண்டுபிடிச்சிருப்போம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆமாம் இல்லை நம்ம போன தப்பு என்னுடைய நண்பர் வகுப்படுத்திட்டு இருக்காரு அவங்க அப்பா இறந்துடுறாரு என்னுடைய சக நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ வகுப்படுத்திட்டுருக்காரு அவர் கிளாஸ் இருக்காரு நான் வெளியில் எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க அப்பா இறந்த தகவலை என்கிட்டையும் சொல்லலை யார்கிட்டையும் சொல்லலை என்னென்ன ஏதாவது எதாவது ஐடியா எதாவது என்னென்ன யோசிக்கிறீங்க என்னென்ன மனுஷன் நீங்கள் அப்படின்னு என்ன பெத்த தகப்பஞ்சு கிடக்காரு இங்கேயோ வகுப்படுத்திட்டு இருக்கேன் என்ன நூறு பேர் இருக்காங்கண்ணே நம்மளை நம்பி படிக்க வந்துருக்காங்கண்ணே என் ஜத்தில் பத்து எட்டு சம்மந்தம் இருக்குனே கர்மம் செய்ய தட இருக்குண்ணே நான் போகலனே விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு ரெண்டு நாளாக உட்காந்துருந்து கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு ஐயோ நீங்கள் பைத்தியமானு கேட்டேன் நான் என் கிரகம் அப்படி இருக்கனே என்னென்ன விடுங்கண்ணே போனேன் கிரகம் இருக்கட்டும் ஐயா மனுஷன் தானியா பெத்த தகப்பன் இல்லையா அப்படின்னு இத்தனை பேர் வந்திருக்காங்க நூறு பேர் இருக்காங்கண்ணே இப்படின்னே விட்டுட்டு போகிறது இதை பார்த்து பார்த்து நம்ம வந்து அப்படி மாற்றிக்க வேண்டிய சூழல் வந்துடுது என் ஜாதகத்தில் அந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு நாலாம் இடத்துல மாந்தி உறவுகளால் கசப்பை சந்திப்போம் துக்கத்தை சந்திப்போம் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழின்னு பரிகாரம் இருக்குது சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் போகிறோம் இதாக ஆயிடுவான் சரி இதை படி இந்த பரிகாரம் செஞ்சுட்டு போவோம் செஞ்சுட்டு போவோம் பிரச்சனை வராது சார் இப்போ வந்து ஜாதகத்தில் மாந்தி அப்படின்னு சொன்னீங்களே அந்த மாந்தி எந்த மாதிரியான பாதிப்புகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் சார் நூறு சதவீதம் மாந்தியில் பிளஸ் தான் இருக்கு பிளஸ் தான் நைன்டி பர்சன்ட் பிளஸ் பத்து பர்சன்ட் துக்கம் இருக்கும் மாந்திங்கிறது மலையடி வாரத்துக்கு போனதே வேலை செய்யும் ஹில் ஸ்டேஷனுக்கு போனதே வேலை செய்யும் சும்மா கண்டடத்தில் இருந்தாலும் மாந்தியில் வந்து பிள்ளை ஒன்று மாந்தியாவது பூந்தியாவது விடுங்கம்மா மாந்தி நற்பலனத்தை தான் தெரிகிறார் இப்போ உதாரணமாக எடுத்துக்குவோம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்தில் யாருக்கு மாந்தி இருக்கோ தான் தலை சிறந்த மருத்துவர்கள் அரசில் பெரிய பதவியில் இருக்கிறாங்க ஒரு பிஎம் வரைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள் சூரிய மாந்தி சாரத்தில் இருக்கும் சூரிய மாந்தி சாரம் இல்லாமல் அவங்க அமைச்சராகவோ தலைமை பொறுப்புக்கோ வர முடியாது பத்து பாதிப்பு இருக்கும் நைன்டி நன்மை மாந்தி ஆமா எனக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கு சுக்கரனுடைய அத்தைக்கு துர்மரணம் அத்தை வழி வம்சத்துக்கு துர்மரணம் ஆனா வாக்கால் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சுக்கரன் காலபுருஷனுக்கு ரெண்டு குடையவனா சுக்கரன் காலபுருஷனுக்கு ஏழு குடையவனா பூர நட்சத்திரம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நாலேஜ் பூரம் யாரும் சாதிக்க முடியாத விஷயத்தை சாதித்து காட்டுவது பூரம் அதுல எனக்கு மாந்தி இருக்கு ஆண்டாள் பூ கட்டிட்டு யாரும் மனுஷனை லவ் பண்ணலை ஆண்டாள் ஆண்டால் யாரை லவ் பண்ணாங்க கண்ணனை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க இது சாத்தியமா ஆண்டாள் பாசரம்னு இருக்கா இல்லையா ஆண்டாள் கோயில் சாட்சியாக இருக்கா இல்லையா கடவுள் யார் சொன்னால் இருக்காங்க கண்டிப்பாக ஆண்டாள் கண்ணனையே கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா கண்டிப்பா அப்போ ஆண்டாள் சாதனை எவ்வளோ வரையும் சாதனை ஆண்டாள் பூரம் நட்சத்திரம் அப்போ யாரும் சாதிக்க முடியாத சாதிப்பது பூரம் ஆனால் நான் ஆண்டாள் கோயில் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் மாந்தி இருக்குது போனால் அங்கே மாந்தி ஆக்டிவேட் ஆகிடும் ஐயையோ வேணான்னு வந்துடுவேன் சிறு ஊருக்குள்ளோடியே போவேன் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் எத்தனை பேர் என் பிரே சீழ்த்தூர் வந்துட்டோம்னே அது எங்கூர் பக்கம் ஸ்ரீவில்லித்தூர் யாரும் சொல்லே சீழ்த்தூர் வந்தான் வாங்கினே உள்ளே சாமி கொண்டு போய் போய அப்படின்னு நானு அங்கே போனா மாந்தி ஆக்டிவேட் ஆயிரும் அதனால அங்கே போக மாட்டேன் அந்த மாந்தி நட்சத்திரத்துக்கு யாரு சித்தரோ அவரை வழிபடுவேன் அந்த பூரத்துக்கு யாரு யோகியோ அவரை வழிபடுவேன் அதுக்கு எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு ஒரு மகாலட்சுமி தாயார்னு சொல்லி ஒரு ஜீவசமாதி இருக்கு அங்க போவேன் பெங்களூர் பக்கத்துல இருக்கு பெங்களூர்ல இருந்து ஹுன்சூர் போற ரோடு நினைக்கிறேன் ஆமா ஹுன்சூர் தான் ஹுன்சூர் இல்ல மாண்டியா போற ரோட்ல இருக்கு இன்னும் தொடர்ந்து உங்களுடைய பணி வந்து நீண்டுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்றது எங்களுடைய ஆதன் சார்பாக உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி நன்றிமா நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம்